ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு குளு குழுன்னு இருக்க மாதிரி சூப்பரான நல்லா சுவையான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் இருந்தால் போதுங்க தாராளமாக அஞ்சு பேருக்கு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சிக்கோங்க பால் நல்லா பொங்கி வரும்போது ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் கால் கப்புன்றது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கோங்க சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் இது இப்போ குறைவான தீளை வச்சு இது நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேங்க இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெணிலா ஃப்ளேவரில் இருக்க கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேங்க சப்போஸ் உங்கள் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா சோள மாவு அதை எடுத்துக்கலாம் அதை நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாலே போதுங்க இதே ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ பாருங்கள் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடருக்கு இல்லைங்களா இதை வந்து ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பால் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டே நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு திக்காகி வந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க கட்டி இல்லாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் என்ன ஃப்ளேவரில் இருக்க கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தந்த ஃப்ளேவர் நம்ம போது அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு புட்டிங் செய்யறதுக்குலாம் இது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி எந்த கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா திக்காகி வரும் இது ஓரளவுக்கு திக்கானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணும்போது சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே நமக்கு செட் ஆயிடும் நான் இந்த கண்ணாடி ட்ரே எடுத்திருக்கேங்க இதை ஃப்ரீசரில் ஒரு பத்தே நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் அப்போ நல்லா திக்காக நமக்கு செட் ஆகி வந்துடும் நம்மளுடைய கஸ்டர்ட் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட ஃப்ரீசரில் வச்சு இப்போ நம்ம எடுத்த எடுத்துடலாம் ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட ஆகுங்க இது நல்லா செட் ஆகிறதுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இது நல்லா செட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் முந்திரி பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இது கூட நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் வந்துட்டு திராட்சையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக திராட்சையை போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கஸ்டர்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது இப்போ இது கூட கொஞ்சமாக மாதுளம் பழத்தையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி கலர் கலராக சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ ஒரே ஒரு வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமாக இருக்கிறதா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் ஆப்பிள் சேர்க்கலாங்க ஸ்ட்ராபெரி சேர்க்கலாம் செர்ரி சேர்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் எது வேணாலும் நீங்கள் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இல்லாத பழங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இப்போ கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சில்லனு சர்வ் பண்ணிக்கலாங்க இதை கொஞ்சம் ஜில்லனு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ கூட எடுத்து நம்ம பவுலில் போட்டு சர்வ் பண்ணி கொடுத்துக்கலாம் பழங்கள் சேர்த்து இந்த மாதிரி கஸ்டர்ட் சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணும்போது மேலே நம்ம துருவி விட்ட நட்ஸு அதே மாதிரி பழங்கள் எல்லாத்தையும் மேலே தூவி விட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் ரொம்ப எம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான நல்ல குழு குழுன்னு சூப்பரான ஃப்ரூட் கஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்